ஹலோ வெரி வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேகிக் அப்படின்ற ஒரு கேரக்டரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் மட்டும் அவங்களோட ஆரிஜின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து மேகிக் வந்து ஆல்ரெடி போடலான்னு யோசிச்சு வச்சிருந்தது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ மியூட்டன்ஸ் ட்ரெய்லர் வந்தப்போ நான் போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா மேகிக் பற்றி நான் வந்து அப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு காமிக்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சது இவங்க வந்து இவ்வளோ பவராக அப்படின்னு சொல்லி. கரெக்டாக அப்போ தான் நியூ மியூட்டன்ஸ் ட்ரெய்லர் வந்து, பட் ஆனால் நான் போடணும்னு நினச்சிருந்தது அப்படியே மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா நேற்று நீங்கள் போட்டிருந்த கமெண்ட்டை பார்த்து தான் அடடா இதை நம்ம போடணும்னு பல நாள் முன்னாடி யோசிச்சு வச்சோமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஈகோ பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஈகோ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். அதாவது ஸ்டார் லார்ட் எப்படி எனக்கு ஃபேவரட்டான கேரக்டரோ அதே மாதிரி ஈகோ எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர். காமிக்ஸில் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் மூவிஸில் தான் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா காமிக்ஸில் வந்து ஈகோ வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டரை வந்து பெருசாக கொண்டு போக மாட்டாங்க எங்கேயுமே. அல்டிமேட்ஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பெரிய ரோல் இருக்குது. அல்டிமேட் டூ நான் வந்து போடணும், ஏன்னா அல்டிமேட் ஒன் நான் போட்டுட்டு பாதிலே நிறுத்தி வச்சிருக்கேன். ஸோ ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம படத்தில் வந்து பார்த்துருப்போம் ஈகோட பவர்ஸாக இருக்கட்டும் அவரோட ஃப்ளாஷ்பேக் இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்போம் படத்தில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால நிறைய பேருக்கு ஈகோ பற்றி தெரியும், மேகிக்கு பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா எக்ஸ்மென் காமிக்ஸே ரொம்ப கம்மியாக தான் படிப்பாங்க. ஸோ அப்படியே எக்ஸ்மென் காமிக்ஸ் படித்தாலும் இந்த மேகிக் வர காமிக்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர் தான், ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் எங்கேயாவது நடுவில் ஒரு இடத்துல தான் வந்து இவங்க வருவாங்க. ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மேகிக்கோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலியானா அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிபிள் சார்ஸ்டர் சுப்ரீம். அதாவது நம்ம வாண்டாவாக இருக்கட்டும், லோக்கியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானி பிளேஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஸ்டர் சுப்ரீம் அப்படின்ற அந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரு போட்டியாளராக இருந்தவங்க தான். இவங்களை யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசித்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் செஞ்சை சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை டாக்டர் செஞ்சு இல்லைன்னா நம்ம மேகிக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஸ்டர் சுப்ரீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து வேறு ஒரு ரியாலிட்டியில் சார்ஸ்டர் சுப்ரீமாக இருந்திருக்காங்க. அண்ட் அதே சமயம் இந்த பக்கம் நம்ம லோக்கியாக இருக்கட்டும், வாண்டாவாக இருக்கட்டும், கோஸ்டாக இருக்கும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் சார்ஸ் சுப்ரீம் தான். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ் சுப்ரீம் அதாவது மிஸ்டிக் ஆர்ட்ஸில் ரொம்பவே அனுபவம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேகிக்கோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஆக்சுவலாக இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒரு காமிக்ஸில் இவங்க ஆல்ரெடி அப்பீர் ஆயிருப்பாங்க நம்ம போட்ட காமிக்ஸ் தான். ஸோ அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன் நம்ம சேனல் ஆரம்பித்து ரெண்டாவதாக போட்ட காமிக்ஸ் வந்து சிவில் வார் டூ தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ அதுக்கடுத்து அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன் போட்டேன். ஸோ அந்த காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஃபைவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபீனிக்ஸ் ஃபைவ்ல ஒரு ஆள் தான் நம்ம மேகிக்கும் இருந்திருப்பாங்க. நம்ம மேகிக்கு அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸும் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே வந்திருக்குள்ள ஒரு அஞ்சு பேருக்கு. ஸோ அந்த அஞ்சு பேருக்கு வந்துட்டு அவங்க உடம்பு விட்டு வெளியில் போகும்போது அவங்களோட மியூட்டன் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குறைய ஆரம்பிக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டன் எபிலிட்டி வந்து ஃபுல்லாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம மேகிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கும். என்ன அப்படின்னா நம்ம மேகிக்கு அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் மூலமா பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இன்னொன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களால் ஒரு டெலிபோர்டேஷன் பண்ண முடியும். அதாவது இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். ஸோ அமெரிக்காவுக்கு நீங்கள் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த டெலிபோர்டேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் டெலிபோர்ட் ஆகி போக முடியும். அதாவது இங்கேருந்து நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, பட் ஆனால் போகிறதே நீங்கள் ஒரு மூணு நாள் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே இடத்துக்கு அங்கே போக முடியும். ஸோ இப்போ ஒரு சிலை இருக்குன்னு வைங்க, அந்த சிலை கெட்டுறதுக்கு முன்னாடி அங்கே எப்படி இருக்குமோ ஸோ அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆகும்போதே நீங்கள் வந்து டைமையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்களால் ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு ஒரு டைமென்ஷன் வந்துருக்கு, லிம்போ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த லிம்போ டைமென்ஷன் உள்ளே போயிட்டீங்கன்னா இவங்க தான் அங்கே சார்ஸ்டர் சுப்ரீம், இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம டொர்மாமுவே மேகி கிட்ட தோத்து போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டொர்மா வந்து பார்த்தீங்கன்னா மேகிக்கு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு வந்து பவர் ரொம்பவே அதிகம், இவளை நம்ம முன்னாடியே வந்து அழிச்சாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பார். ஸோ அதனால நம்ம மேகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னப் பண்ணிடுவார், நம்ம எக்ஸ்மென் டீம்லேருந்து தூக்கிட்டு வந்துருவார். நம்ம எக்ஸ்மென் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துருவாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டொர்மாம் கூட மேகிக் சண்டை போடுவாங்க, பட் ஆனால் டொர்மாம் அங்கே தோத்து போயிடுவார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேகிக்கு ரொம்பவே ஓவர் பவரான ஒரு கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்துலேயும் அப்பியர் ஆக போகிறாங்க நியூ மியூட்டன்ஸ் படத்தில், பட் ஆனால் அந்தளவுக்கு பவர்லாம் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவர் கொடுத்தா வேறு யாருக்குமே அங்கே வேலை இருக்காது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர் பவரான கேரக்டர். ஸோ நம்ம மேகிக்கோட ஈவில் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுது டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் வரலாக்கு மாதிரி தான். நம்ம ஆடம் வரலாக் மேகஸ் எப்படி நம்ம ஆடம் வரலாக் கூட ஈவில் பார்ட் மேகஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம மேகிக்கும் ஒரு ஈவில் பார்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவில் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட். அந்த டிமாண்ட் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், யார் என்னன்னு கூட பார்க்காது அழிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேகிக் வந்து கூப்பிட்டு போவாங்க பியாண்டர் கூட சண்டை போடுறதுக்கு. ஸோ பியாண்டர் அளவுக்கு ஒருத்தங்கிட்ட சண்டை போடுறதுக்காக நம்ம மெக்னிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஸர் எக்ஸ் நம்ம சார்லஸ் சேவியர் சொன்னதுக்கப்புறமா நம்ம மெக்னிட்டை வந்து மேகிக்கு கூப்பிட்டு போய் பியாண்டர்கிட்ட சண்டை கூடுவாங்க. ஆனால் பியாண்டர் அங்கே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மேகிக்கோட ஈவில் பாட்டை வேறு ஒரு டைமென்ஷன்லேருந்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை வந்து நடக்கும். ஸோ பியாண்டர் கூட சண்டை போடுற அளவுக்கு நம்ம டொர்மாவை தோக்கடிக்கிற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் மேகிக்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சவுல் சோட் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வந்துருக்கும். ஸோ அந்த பியாண்டர் கூட நடக்கிற அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேகி கூட ஈவில் பார்ட் இருக்குல்ல. ஸோ அந்த டீமானை நம்ம கிட்டி பிரேட் வந்து அந்த சவுல் சோட் வச்சு குத்திடுவாங்க. குத்தினதுக்கப்புறமா அந்த டீமான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேகிக்காக மாறி திரும்ப நம்ம மேகிக்கோட உடம்புக்குள்ளேயே வந்து அடைஞ்சிடும். ஸோ மேகிக்கோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்தான். அந்த சவுல் சாட் சொன்னல அந்த ஸ்வாட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையில் தானாகவே ஒரு ஆர்மர் வந்து கிரியேட் ஆகும். ஒரு கையில் மட்டும் அதாவது நம்ம விண்டர் சோல்ஜர் கை அப்படி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையை உங்கள் கையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி உங்கள் பாடியிலையும் வந்து அந்த ஆர்மர் வந்து பரவி இருக்கும். ஸோ அந்த ஆர்மரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்குமே வந்து தெரியாது. அந்த ஆர்மரோட ஃபுல் பவர் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதே சமயம் அந்த ஆர்மர் எந்த மெட்டலால் செய்யப்பட்டு அது எதுக்காக வருது அப்படின்ற காரணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் எந்த ஒரு அட்டாக்கையும் தாங்கக்கூடியது அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்பெல்லாம் அந்த கத்தியை வந்து எடுக்கிறாங்களோ சண்டைக்கு வந்து தயாராகிறாங்களோ அந்த ஆர்மர் தானாகவே அவங்க கையை சுற்றி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நான் லிம்போ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னல, லிம்போ டைமென்ஷன் கிட்டத்தட்ட நரகம் மாதிரி தான். ஸோ அந்த நரகம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃபர் ஜீசஸ். ஸோ இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜீசஸ் வந்து லூசிஃபரை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அதாவது அவங்க வந்து ஏஞ்சலாக தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் நம்ம லூசிஃபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி கீழே ஏஞ்சல் அதாவது ஹெவன்லேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஹெவன்லேருந்து கீழே விழுந்து அந்த ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லூசிஃபராக மாறி அதை வந்து ஹெல்லை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜீசஸ் வந்து கடவுளாக இருப்பார். இந்த கதைலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அவர் பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஹெவனும் ஹெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட எல்லா ஆத்மாக்களுமே அவங்களோட எல்லா சோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிம்போ டைமென்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு ஹெல் மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த ஹெல்லுக்கு ராஜா அதாவது ராஜா இல்லை ராணி. ஸோ இந்த ராணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகிக் தான். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். லிம்போக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதாவது இந்த உலகத்தில் ஒரிஜினல் உலகத்தில் ஒரு ஒரு செகண்ட் தான் இருக்கும். பட் ஆனால் லிம்போக்குள்ளே இவங்க வந்து டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே ஒரு செகண்ட் ஆனது லிம்போக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் 10000 வருஷம் வரைக்கும் கூட இவங்களால் டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இவங்களால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால அந்த டைம் ட்ராவலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் வேணாலும் பின்னாடி போக முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிடேஷனுமே வந்து கிடையாது. எவ்வளோ வருஷம் வேணாலும் நீங்கள் பின்னாடியும் போய்க்கலாம் முன்னாடியும் போய்க்கலாம் டெலிபோர்ட்டும் ஆயிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க பூமியில் இருக்கும்போது இவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக குறைஞ்சிரும். ஏன்னா இவங்க வந்து பூமியில் இருக்க ஒரு டைமென்ஷன், அதாவது இது வந்து வேறு ஒரு டைமென்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட முழு பவர் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பூமியில் இவங்களுக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கலாம். பட் ஆனால் இவங்களோட லிம்போ டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இவங்களை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். கஷ்டமான விஷயம்னு சொல்கிறத விட தோக்கடிக்கவே முடியாது அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா லிம்போ டைமென்ஷனுக்கு போயிட்டால் இவங்க தான் அங்கே ராஜா, அங்கே இருக்க யாரோட இறந்து போயிருப்பாங்களே. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் கட்டுப்படுத்த முடியும். கிட்டத்தட்ட இவங்க வந்து ஜாம்பி குயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு சார்ஸ் சுப்ரீம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைரோகெனிசிஸும் இருக்குது. அதாவது இவங்களால் வந்து நெருப்பெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். பட் ஆனால் இவங்களோட நெருப்பு கட்டுப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து தண்ணி வச்சு அணைக்க முடியாது. ஸ்பேஸ் வச்சுக்கு போட்டால் அந்த நெருப்பு வந்து அணையிறது நிறுத்தாது. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஃபயர். அதாவது அந்த காஸ்மிக் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அது எரியதுக்கு என்ன ஒரு ஆக்சிஜனும் தேவையில்லை. ஒரு வேக்கமாக இருக்கட்டும், அண்டர் வாட்டராக இருக்கட்டும், என்ன சொல்கிறது ஆக்சிஜனே இல்லாத ஒரு இடமா இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இவங்களோட அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கோஸ்டைடோட ஹெல் ஃபயர் மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்களும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் ஃபைரோகெனசிஸ். அதே சமயம் இவங்களோட ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேஜிக் இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யாராவது பிளாக் க்ளோவர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே. அதில் வந்து ஆஸ்ட்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்வாட் வந்து வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவர் தான் வந்து இவங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு மேஜிக் இருந்தாலும் இந்த ஸ்வாடை வச்சு அவங்களால கட் பண்ண முடியும். அதே சமயம் இந்த ஸ்வாடை வச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மனுஷனை வெட்டுறீங்க அப்படின்னா அவனோட உடம்புக்குள்ளே இந்த ஸ்வாட் பூந்துட்டு வரும். பட் ஆனால் அந்த மனுஷனுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ண முடியும். அது நான் இப்போ சொன்னதில் பாதி பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கும்போது தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது பூமியில் இருக்கும்போது அந்த மிச்ச பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால சில பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பூமியில் இருக்கும்போது யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து பவர்லெஸ்ஸாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் லிம்போக்குள்ளே போயிட்டால் இவங்க தான் அங்கே கிங் அண்ட் குயின், எல்லாமே இவங்க தான். அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே டெலிபதி பவரை யூஸ் பண்ண முடியாது. இவங்க மைண்ட் ரீடையும் பண்ண முடியாது. இவங்களோட மைண்டை நீங்கள் கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அவங்கள உடம்பு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் வந்து இருக்கும். எவ்வளோ பெரிய மைண்ட் ரீடராக இருந்தாலும் சரி, டெலிபதியாக இருந்தாலும் சரி, அதாவது நம்ம சார்லஸ் சேவியராக இருக்கட்டும், ஜீன்கிரேவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இவங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக ரீட் பண்ண முடியாது. ஒரு விதத்தில் வாய்ப்புலன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எந்த டெலிபதியாக இருந்தாலும் இது வந்து தடுத்துடும். இதே பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்லாட் கிட்டேயும் இருக்குது. அந்த ஹெல்மெட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா
ஃபார்மேஷன் ஆயிருக்கும். ஸோ நம்ம மேகிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ரொம்ப ஓவர் பவரான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருப்பாங்க. அதே சமயம் இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபத்தியும் டெலிக்னசிஸும் யூஸ் பண்ண முடியும். மிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அந்த டெலிபத்தியை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடியுது. மேகிக் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், யாருக்குமே அதிகமாக தெரியாத ஒரு கேரக்டர். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. நம்ம வாண்டா விஷனோட புது என்ன சொல்கிறது புது பிக்சர்ஸ்லாம் வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே இருக்கும். ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பிக்சர் கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வெளில விட்டுருக்காங்க. ஸோ இதோட நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் கேரக்டர், அதாவது உங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேணும்னு நினைக்கிற அப்படின்ற கேரக்டர் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க போட்டோஸையும் போய் பாருங்கள். டங்கு ரொம்ப லோரிங் ஆகுது. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். இதே மாதிரி உங்களை நாளைக்கு வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.